எடுத்துக்காட்டு வந்து பிரதர் ஜஸ்மின் அண்ட் சிஸ்டர் ஜோதி உடைய ஃபேமிலி, தே வர் லைக் ஃப்ரெண்ட்ஸ். கடைசி மட்டும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை கர்த்தர் கொடுத்ததற்காய் நன்றி. அவர்கள் நம்முடைய சபைக்கும் ஊழியத்திற்கும் அவர்கள் கொடுத்த பங்குக்காக தேவனுக்கு நன்றி. அதற்கேற்ற பிரதிபலனை கர்த்தரோட சந்ததிகளையும் தேவன் காண பண்ணுவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் தொடர்ந்து ஒரு சில காரியங்களை அவருடைய வாழ்க்கையை குறித்து நாம் கேட்டு தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். கர்த்தருக்கே மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. சகோதரி ஜோதி ஜெஸ்வின் மறைவுக்கு முன்பாக தன் குடும்ப ஐக்கியத்தின் குழுவை தலைவியாக நடத்திய போது பதிவு செய்யப்பட்ட காட்சிகளிலிருந்து சில பகுதி. ஆண்டவர் நமக்காக எல்லாத்தையும் கொடுத்தாரு, நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ஆண்டவருக்கு? கொடுப்பதை பற்றி தான் இன்னைக்கு நாங்கள் பாடணும். என்ன கொடுக்குறோம், எதை கொடுக்குறோம், எப்படி கொடுக்குறோம், ஆண்டவர் எதெல்லாம் கொடுத்தாரு, நமக்கு வந்து அவருக்கு ஈக்குவலாக கொடுக்க முடியாது, நம்மளால் இயன்றதை நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். ஜோதி அக்காவுக்கு வந்து நல்ல ஹெல்பிங் டெண்டன்சி. அக்கா கிட்ட நான் பார்த்து பழகினதில் நான் அதை வந்து ரொம்ப பார்த்துருக்கேன். ஹெல்ப் பண்ணுறதுல வந்து அக்கா வந்து கொஞ்சம் கூட சோர்ந்து போனதே இல்லை. அவங்களுக்கே வந்து நிறைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒன் மந்த்லி வந்து 80,000 அவங்களுக்கு பர்சனலாகவே மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்கும்போது இப்போ நானாக இருந்தால் யோசிப்பேன், மற்றவங்களுக்கு கொடுக்கறது, ஒருத்தவங்க உதவின்னு கேட்டால் கொடுக்கறத பற்றி யோசிப்பேன். ஆனால் அக்கா கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க. நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து அக்கா ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் க்ளீன் பண்ண, ரூமில் க்ளீன் பண்ண வந்த ஒரு சிஸ்டருக்கு வந்து அவங்களோட சர்ச்சில் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அண்ணா கிட்ட சொல்லி உடனே ஒரு அமௌண்ட்டை கொடுத்தாங்க. இந்த மாதிரி இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிறைய தடவை அக்கா வந்து அவங்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு, ஸ்கூலில் இருக்க ஹெல்பர்ஸ்க்கு, இவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு எப்பவுமே என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அக்கா பற்றி சொல்லணும்னா அக்கா வந்து வுமன் ஆஃப் ஃபேத். அவங்களுக்கு நல்ல ஒரு விசுவாசம் உள்ள ஒரு சகோதரி. அவங்க ஆண்டவர் மேலே ரொம்ப அதிகமான விசுவாசம் வைத்தவங்க. அவங்களுடைய எல்லா நிலைமையிலும் ஆண்டவர் அவங்க விசுவாசித்து நடந்தாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஆண்டவருக்காக உண்மை உள்ள ஒரு சகோதரியாக காணப்பட்டாங்க. அவங்க ஒரு டீச்சர் வேலையிலும் சரி, அவங்களுடைய எல்லா காரியங்களிலும் அவங்களுடைய ஈடுபாடு பார்த்திங்கன்னா, ஃபேமிலி ஃபெலோஷிப் லீடராக, ஒரு யூத் லீடராக, எல்லாவற்றிலும் அவங்க வந்து உண்மை உள்ளவங்களாக இருந்தாங்க. நாங்கள் அதை கண்கூடாக பார்த்தோம்.
அவங்க அது மட்டும் இல்லை அந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கூட அவங்க எந்த ஒரு சிக்னஸ் பெட்டில் இருந்தாலும் அவங்க போய் அந்த பிள்ளைகளுக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு போய் நடத்துகிறவங்களாக நாங்கள் அவங்கள பார்த்தோம். மூன்றாவதாக அவங்க ஒரு காட் ஃபியரிங் உமனாக இருந்தாங்க, ஆண்டவருக்கு உண்மை உள்ள ஒரு பாத்திரவனாக இருந்தாங்க, எல்லா ஊழியங்களிலும் அவங்க வந்து பங்கேற்றாங்க. அவங்க முடியாத சூழ்நிலையில் கூட வில்லேஜ் மினிஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி எல்லா மினிஸ்ட்ரீஸ்லையும் வந்து கலந்து கொண்ட ஒரு சகோதரியாக இருந்தாங்க. நாலாவது பார்த்திங்கன்னா ஆண்டவரால் தயவு பெற்ற ஒரு சகோதரியாக மட்டும் இல்லை, தயவுள்ள ஒரு மற்றவர்களுக்கு தயவு செய்கிற ஒரு சகோதரியாகவும் இருந்தாங்க. போய் யாரெல்லாம் நீடி பர்சன்ஸோ ஹாஸ்பிட்டலில் அவங்க தேவை உள்ளவங்க இருந்தாங்கன்னா அவங்கள போய் விசிட் பண்ணுறதும் அவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு சகோதரியாக நான் அவங்கள பார்த்தேன். ஐந்தாவது பார்க்கும்போது அவங்க தன்னுடைய எல்லா அந்த சிக்னஸ் பார்த்தீங்க ஏ பிளாஸ்டிக் அனிமியா, அந்த அனிமியால் அவங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க, ஓவர் ப்ளீடிங் எல்லாவற்றிலும் கத்தரை அவங்க நோக்கி அவங்க அதிகமாக போராடி ஜெபித்த ஒரு சகோதரியாக நாங்கள் பார்த்தோம். ஷி ஃபாட் இன் அ சிக்னஸ் த்ரூ ப்ரேயர், அவங்க வந்து போராடினதை பார்த்தோம். ஐ வில் லிவ் அண்ட் டிக்ளேர் த ஒர்க்ஸ் ஆஃப் த லார்ட் என்று சொல்லத்தக்கதாக அவங்க வந்து அந்த வசனங்கள் எல்லாம் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள்லாம் கிளைம் பண்ணி அதை அறிக்கை செய்து அவங்க போராடினாங்க. அந்த போராட்டத்தில் ஆண்டவருடைய கிருபையை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவருக்காக அவங்க ஜீவித்து அவங்க ஆண்டவருக்குள்ளே போனாங்க. அதனால் கத்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், உங்களை ஜீவியத்துக்காக ஆண்டவரை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கடைசியாக நாங்கள் வந்து எல்லா லீடர்ஸும் ஃபேமிலி ஃபெலோஷிப் லீடர்ஸ் சேர்ந்து நாங்கள் வந்து போன ஜான்ல வந்து விட்டு ப்ரெசன்டேஷன், அப்போ வந்து நாங்கள் எல்லா ப்ராக்டிஸ்லாம் பண்ணோம். ஃபைனலைஸ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு சண்டே ப்ரோக்ராம் சாட்டர்டே அவங்க வந்தாங்க. சாட்டர்டே வந்து உட்காந்து சேர் போட்டு உட்காந்துட்டு அவங்க நிறைய காரியங்களை சொன்னாங்க. நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை அவங்க வருவாங்கன்ட்டு, பட் ஷி கேம் ஷி சேட் தேர். இதை எடிட் பண்ணாங்க, இப்படி பண்ணலாம், இப்படி சொல்லணும், இதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க அங்கேருந்து போனாங்க. ஸோ ஒன் திங் அபவுட் ஹர்ஸ், லைக் நம்ம அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஷீ கேன் ஜஸ்ட் லைக் கம் தேர், ஷீ வில் மேக் ஷுர் தட் நோ எவ்ரி திங் ஷி டஸ் இஸ் லைக் வீ டூ இஸ் லைக் பர்ஃபெக்ட் சம்திங் லைக் தட். நாங்கள் இந்த 2.5 இயர்ஸாக வந்து அக்காவோட டீமில் இருந்தோம். ஸோ நாங்கள் எந்த ப்ரோக்ராம் நடத்தினாலும் அக்கா வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக ஃப்ரெண்டில் வந்துட்டு, அம்மா இது இப்படி பண்ணணும், இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இது இப்படி சொன்னால் நல்லா புரியும்னு சொல்லிட்டு அழகாக எங்களுக்கு சொல்லித்தருவாங்க. எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் அக்காவோட டீமில் இருக்கும்போது கூட எங்களை எல்லா ஃபேமிலிஸ் மேலேயும் ரொம்ப கேராக இருப்பாங்க. எங்களை கால் பண்ணி கால் பண்ணி ரொம்ப நல்லா விசாரிப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ நாங்கள் லீடர் ஆகிட்டு இருக்கும்போது கூட நாங்கள் அக்காவை வந்து நிறைய விஷயத்தை நாங்கள் ரோல் மாடலாக எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். வி ஆர் ஸோ ஹாப்பி டு ஹேவ் அக்கா. 2004 வந்து அக்காவுக்கு வந்து டீச்சர் ட்ரைனிங் போஸ்டிங் சொல்லிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்க பர்கூரூரில் போட்டாங்க. அங்கே வந்து எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அப்புறம் ஊழியம் செய்கிற போதகர்கள் ஊழியக்காரங்கள் இருக்கிறாங்க. அப்போது அவங்கள பற்றி ஒரு சாட்சி நான் கேள்விப்பட்டது என்னென்னா, ஷி ரீச்ட் ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் அவங்க அங்கே இருந்தாங்க, போஸ்டிங்கில் இருந்தாங்க. பட் அவங்க வந்து எல்லாருக்கூடிய ரொம்ப அன்பாக பழகி எல்லாரையும் கத்தரண்டை நடத்தின ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை அந்த 1 இயர் 1.5 இயர்ஸில் அவங்க செஞ்சாங்க. இப்பொழுதும் நம்மிடத்தில் இருந்து மறைந்த சகோதரி ஜோதி ஜெஸ்வின் அவர்கள் எழுதிய கவிதைகளின் தொகுப்பு உங்கள் செவிகளுக்கு. பிரிவு. குழந்தை பிறக்கும்போது தாயின் வயிற்றிலிருந்து பிரிவு, படிப்பை முடிக்கும்போது ஆசிரியரிடமிருந்து பிரிவு, திருமணமாகும்போது பெற்றோரிடமிருந்து பிரிவு, முதிர் வயதாகும்போது பிள்ளைகளிடமிருந்து பிரிவு, மரணம் சந்திக்கும்போது இவ்வுலகத்திலிருந்து பிரிவு. உலக மனுஷனுக்கு இவை. தேவ பிள்ளைகளுக்கோ பாவத்தினால் தேவனிடமிருந்து பிரிவு. எப்பிரிவும் இப்பிரிவுக்கு நிகரல்ல. ஆதலால் இப்பிரிவு நிகழாதபடி நம்மை நாம் பரிசுத்தமாக காப்போம். சகோதரி அவர்களை எனக்கு வாரி பிரயாயத்திலேருந்து ஒரு அறிமுகமான ஒரு தோழி, ஒரு தோழியாக மாத்திரமல்ல ஒரு நல்ல ஒரு ஆலோசகராகவும் நல்ல ஒரு லீடராகவும் எனக்கு இருந்திருக்கிறார்கள். இந்த நாளில் அவர்கள் பவுலாகிய அப்போஸ்தலர் சொன்னது போல ஓட்டத்தை ஜெயமாக முடித்து கர்த்தருக்குள் அவர்கள் இருக்கிறதை கண்டு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் வியாகுலமாக இருக்கிறது. இருந்தாலும் தேவ ராஜ்யத்தில் இருக்கிறாள் என்று நினைக்கும்போது சந்தோஷமாக இருக்கிறது. சகோதரி ஜோதி அவர்கள் கர்த்தருக்குள் ஒரு பக்தி வைரேகமான ஒரு மகளாகவும் தேவன் மேல் ஒரு அன்பு கொண்ட ஒரு மகளாகவும் இருந்தார்கள்.
வாலிய பிரயத்தில் நாங்கள் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாலிய பிரயத்தில் நாங்கள் ஒரு சில வாலிபர்களாய் ஆராதனை முடித்து உழைத்துக்கு போவது வழக்கம். அன்றைக்கு ஒரு சகோதரி சைக்கிள் பழுதடைந்து விட்டது. எல்லாரும் டபுள்ஸில் தான் போவோம். அன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேர் இருந்ததுனால ஜோதி மூணு பேராக ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. நான் அப்போது சொன்னேன், நான் வேண்டாம் ரெண்டு பேர் மாத்திரம் போங்க, நான் இங்கே சர்ச்சிலேயே இருந்துடுறேன் அப்படின்னு. அப்போ ஜோதி ஒற்றுக்கொள்ளவில்லை. ரெபிகா நீயும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பேராக அமர்ந்து கொண்டு நாங்கள் அந்த கிராம ஊழியத்துக்கு நாங்கள் சென்று ஊழியத்தை நிறைவேற்றி நாங்கள் திரும்பி வரும்போது ஈவினிங் ஆராதனை நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் வேகமாக நாங்கள் சைக்கிளில் வரும்போது நிலை தடுமாறி கீழே விழுந்து விட்டோம். ஜோதிக்கு கொஞ்சம் அடிபட்டுடுச்சு, கால்லேருந்து பிளட் வந்துடுச்சு, கால் கொஞ்சம் வீக்கமாக ஆயிடுச்சு. நான் உடனே சொல்ல வீட்டுக்கு போயிடலாம் வாமா அப்படின்னு, இல்லை இல்லை ஆராதனை முடிக்காமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆராதனையில் அமர்ந்து போதகர் சொன்ன வசனங்களை வாசித்து விட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து போனார்கள். கடந்த 5 மாதத்துக்கு முன்பு சகோதரி அவர்கள் மிகவும் பலவீனப்பட்டு மருத்துவமனையில் இருந்தார்கள். அப்போ பிரதர் கால் பண்ணி, ஜோதி ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, பாஸ்டருக்கு சொல்லியிருக்கேன் நான், நீங்களும் ஜோம் பண்ணிக்கிங்க, ஆனந்தில் விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சபையாக சேர்ந்து எல்லாரும் நான் அந்த இடத்த நாளில் நம்ம ஜெபித்தோம். தேவன் அற்புத விதமாக மரண கட்டிலிருந்து அந்த நாளில் அவர்களை விடுதலை கொடுத்தார். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அவங்க அந்த நாள் சனிக்கிழமையாக இருந்தது, விடுதலையாகி அவங்க காலை 4:30 மணிக்கு தான் வந்திருப்பாங்க வீட்டுக்கு. நான் 7 மணிக்கா ஜோதிக்கு நான் கால் பண்ணேன், எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டபோது, நல்லா இருக்கேன், தூக்கம் இல்லாதனால எப்படி சர்ச்சைக்கு வர போகிறேன்னு தெரியல, இல்லைம்மா நீ வர வேண்டாம், நீ ஆன்லைன்லேயே பாருன்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சுட்டு சர்ச்சைக்கு வந்துட்டேன். நான் வருவதற்கு முன்பாகவே அவர்கள் ஆலயத்தில் ஆராதனை தேவனை குறித்து ஆராதனை பண்ணியிருக்கிறத நான் பார்க்கும்போது உண்மையிலே ஆச்சரியப்பட்டேன். இரவெல்லாம் உயிரோடு போராடி மரண கட்டிலிருந்து விடுதலையாகி அவங்க வந்து தேவனை ஆராதிக்கும் போது நான் பூரித்து போனேன். அந்த நாளில் அவர்கள் பலவீனப்பட்டதே தெரியாமல் தேவனை ஆராதித்து போதகர் சொன்ன வசனங்களை அவர்கள் சொந்த குரலில் கணி கணி வாசித்து எல்லாரும் மெய்சிலக்க பண்ணினார்கள். கடந்த நாட்கள் நம்ம சபையிலிருந்து ஃபுட் காம்படிஷன் வச்சுருந்தாங்க. அந்த காம்படிஷனில் நாங்கள் கடைசி நாள் வரைக்கும் எந்த ப்ரிப்பரேஷனும் எங்கக்கிட்ட கிடையாது. ஏன்னா நாங்கள் எல்லாம் ஜாப்பில் இருக்கிறதுனால எங்களால் ஒன்று சேர்ந்து நாங்கள் செய்ய முடியல. கடைசி நாளில் சனிக்கிழமை அன்று நாங்கள் எல்லாருமே ஒன்று கூடி நாங்கள் எங்கள் குழுவாக நாங்கள் என்ன சொல்லப்பட்ட டாபிக் பிரகாரம் நாங்கள் அதெல்லாம் செஞ்சு பார்த்தோம். அப்போவே ஜோதி மிகவும் பலவீனமாக ஆயிட்டாங்க. அப்போ நாங்கள் எல்லாம் குழுவாக சேர்ந்து சொன்னோம், நாளைக்கு எல்லாம் ஃபஸ்ட் சர்வீஸ் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டு நம்ம அந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும், டென்ஷன் இல்லாமல் இருக்கும். எல்லாம் ஃபஸ்ட் சர்வீஸ் சொல்லிட்டு சொல்லிட்டு போனோம். ஆனால் யாருமே ஃபஸ்ட் சர்வீஸ் வரல, ஜோதி மட்டும் ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு வந்துட்டு அந்த ஃபுட் காம்படிஷனில் எல்லா ஆயத்தங்களும் படுத்தி அவங்க ரெடியாக நின்றது. நாங்கள் செகண்ட் சர்வீஸ் முடிச்சு அவங்க போகும்போது பார்க்க சொல்ல எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இரவெல்லாம் அவங்க எங்கள் கூட இருந்து நாங்கள் பார்த்தோம், பலவீனமாக இருந்தது பார்த்தோம். சரி சொல்லிட்டு அந்த காம்படிஷன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண சொல்ல அவங்களுக்கு ரொம்ப பலவீனமாயிடுச்சு. பிளேட் ட்ரெஸ் குறைக்க சொல்ல அவங்களுடைய கண்கள் எல்லாம் இருளாக இருந்தது, நாக்கு பிறல ஆரம்பித்தது. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. உடனே பிரதர்கிட்ட சொன்ன, பிரதர் நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க, இல்லை இல்லை பரவாயில்ல பரவாயில்ல நான் அதெல்லாம் தாங்கிப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. கேப்ரியல் பாஸ்டர் அந்த இடத்துல வந்து, கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போகணும், எல்லாமே பார்த்துக்கலாம், நீங்கள் இதை பற்றி பிரச்சனை இல்லை, நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. நாங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக முடிக்கிறோம், அவங்க வந்து நின்றுட்டாங்க. எங்களுக்கு ஒரே ஆச்சரியம் என்னென்னா, அவங்க பிளட்டு பிளேட்ஸஸ் ஏற்றிட்டு வரதுக்கு எப்படி 8:00 9:00 ஆகிடும், ஆனால் எங்கள் மத்தியில் அவங்க ஒரு 6:00 வந்துட்டாங்க. எப்படி ஜோதி நீ இவ்வளோ சீக்கிரம் நீ வந்த அப்படின்னு நான் டாக்டர்கிட்ட போனோன்னு சொன்னேன். எனக்கு பிளேட்ஸஸ்ஸு, அதாவது 2 ஹவர்ஸ் ஏற்ற வேண்டிய பிளேட்ஸஸ் எனக்கு 1 ஹவரில் ஏற்றி முடிக்கிற மாதிரி ஸ்பீடு வைங்கன்னு சொல்லிட்டேன், அதனால் 1 ஹவர் எனக்கு டைம் சேவ் ஆகிடுச்சு அப்படின்னா. அந்த அளவுக்கு ஒரு சபை வயர் மேலே ஒரு வைராக்கியம், தெய்வ அன்பு அவங்ககிட்ட இருந்துச்சு. எங்களுக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது. எப்பொழுதும் ஊழிய வாஞ்சியாகவும் ஆத்ம பாரமாகவும் அவர்கள் இருப்பதை நான் அநேக நாட்கள் நான் கேட்டிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். ஜோதி சிஸ்டர் எனக்கு இந்த சர்ச்சில் ஸ்கூல் காலேஜஸ் பற்றி தெரியும். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில்
ரொம்ப ஒரு பக்த வீராங்க ஞான உரஸ்தையாக இருந்தாங்க, ஒரு சகோதரியாக இருந்தாங்க. சிவச்சில் வேதம் வாசிக்கிற ஒரு தேரின ஒரு சகோதரி. ஃபேமிலி ஃபெலோஷிப்னு ஒன்று ஆரம்பித்த பிற்பாடு நான் அவங்க டீம் மெம்பராக இருந்தேன். அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது மூன்று காரியங்கள். ஒன்று உண்மை, என்னென்ன உதாரணத்துவம், என்னென்ன ஊக்கமாக ஜெபிப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அவங்க சிரிச்சுக்கிட்டே சரிங்கண்ணா பேசலாம், சரிங்கண்ணா ஜெபிக்கலாம், சரிங்கண்ணா வாங்க நம்ம பண்ணலாம், எதுவுமே ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் அவங்க பேசினதை நான் பார்த்ததே இல்லை. அவங்க அவ்வளோ சிக்காக இருந்த பொழுது கூட எல்லாமே பாசிட்டிவ் கன்ஃபெஷன் தான். அவங்கள்ட்ட எந்த விதமான ஒரு நெகட்டிவ் கன்ஃபெஷன் வந்ததே இல்லை. ஒவ்வொரு முறையும் அவங்க பிளட் ட்ரான்ஸ்மிஷன் பண்ணிட்டு வந்துடுவேண்ணா, நம்ம போயிருக்கேன் வந்துடுவேண்ணா சொல்லிட்டு போனாங்க. ஒரு வாரம் நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணல. நான் என்னங்கண்ணா ஃபோன் கூட பண்ண மாட்டிங்களா, நான் எப்படி இருக்கேன் அதோட கேட்கவே மாட்டிங்களா. நான் ஃபோன் பண்ணால் கூட அவங்க பேர் அவங்க கூப்பிட்டு அவங்க விசாரித்து என்ன உரிமையாக அண்ணான்னு கூப்பிட்டு எனக்கு உடன் பரவா ஒரு சகோதரி அண்ணன். இட்ஸ் எ கிரேட் லாஸ் டு மீ அஸ் வெல் அஸ் இட்ஸ் எ கிரேட் லாஸ் டு த சர்ச். அந்த காலத்தில் யூத் ஃபெலோஷிப் முடிஞ்சோன்னே எங்களுக்கெல்லாம் பஸ் வசதியோ இல்லை மற்ற டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதியோ கிடையாது. நாங்கள்லாம் சைக்கிளில் கேங்காக ஹெச்எஃப் எஸ்டேட் நோக்கி நாங்கள் ஜாலியாக போவோம். அதில் ஜோதி அக்காவும் எங்களோட வருவாங்க. நான், ஜோதி அக்கா, சுஜாதா அக்கா, பிரியா, நிம்மி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் சைக்கிளில் ஜாலியாக பேசிக்கிட்டே ஆண்டவர் எப்படி நடத்தினாருன்னு சொல்லிக்கிட்டே போவோம். காலையில் வந்து 7:30 ஜோதி அக்கா, நாங்கள் சிலர்லாம் வந்து ஏஞ்சல் அக்கா அவங்க தலை காலையில அந்த பால்கனியில உட்காந்து இந்த இடம் எல்லாம் நிரம்ப பண்ணணும்னு ஜெபிச்சிருக்கோம். நிறைய ஊழியங்களை செஞ்சிருக்கோம். அதில் ஜோதிகா ஓட பார்ட்டிசிபேஷன் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. நான் விபிஎஸ் சண்டே கிளாஸ், அப்புறம் கிராம ஊழியங்கள். அப்போது வந்து இப்போ இருக்கிற மாதிரி எந்த வசதியும் கிடையாது. நாங்களே டிரான்ஸ்போர்ட்டேஷன் ட்ரெயினை பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி எவ்வளோ ஊழியங்களை சேர்ந்து செய்ய ஆண்டவர் கிருபை செஞ்சுருக்கிறார். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஏலகிரி யூத் ரிட்ரீட் தான் எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு படுது. அப்போ ஜோதி அக்கா பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எங்களுக்கு வந்து யூத் ஃபெஸ்ட் நடக்கும். அப்போ நிறைய காம்படிஷன்ஸ் வைப்பாங்க. அப்போ எல்லா காம்படிஷன் ஆல்மோஸ்ட் எல்லா காம்படிஷன்ஸ்லையும் ஜோதி அக்கா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆக்டிங்காக இருக்கட்டும், இல்லை ட்ராமாவாக இருக்கட்டும், இல்லை எக்ஸிபிஷன் ஸ்டாலாக இருக்கட்டும், அவங்க ரொம்ப நல்லாவே எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு யாருமே பிரித்து பார்க்க மாட்டாங்க, எல்லாரோடையும் சமமாக பழகுவாங்க. இங்கே கூட சர்ச்சோட சண்டே கிளாஸ் விபிஎஸ் எல்லாம் சேர்ந்து எடுத்திருக்கோம். அது ரியலி எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இப்போ நினச்சி பார்த்தாலும் அது கோல்டன் பீரியடாக தெரியுது. அப்புறம் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா பல்பிட்டுக்கு ஜஸ்ட் கீழே நாங்கள் யூத் எல்லாம் உட்காந்துருப்போம். அது ஒரு பெரிய அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜோதி அக்கா பைபிள் வந்து அப்பலேருந்தே மெசேஜில் வந்து வசனத்தை வாசிக்கிறது தான் அவ்வளோ தெளிவாக அவ்வளோ ஆடியபிளாக வாசிப்பாங்க. ரொம்ப ஆசையாக இருக்கும் ஜோதி அக்கா மாதிரி நம்மளும் பைபிள் வாசிக்கணும் அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க பேசாத ஆளே கிடையாது. சர்ச்சில் வயசானவங்கலேருந்து சின்ன பிள்ளை வரலும் பேர் சொல்லி அவங்கள கூப்பிட்டு அவங்கள விசாரிக்கிறதுல இருப்பாங்க. அவங்க ஒரு நல்ல சோல் வின்னர் கூட நிறைய ஆத்மாக்களை ஆண்டவருக்குள்ளே நடத்தியிருக்காங்க. எப்பயுமே ஒரு சியர்ஃபுல்லா ஸ்மைலிங் ஃபேஸோட இருப்பாங்க. நான் 10th முடிச்சுட்டு 11th வந்து ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்கூலுக்கு போய் சேரும் போது அங்க பிரைமரி ஸ்கூல் டீச்சரா ஜோதி அக்கா இருந்தாங்க. அப்ப ஸ்கூல் பிள்ளைங்களோட அவங்க எப்படி பழகுறாங்க எல்லாத்தையும் நான் கண்கூடா பார்த்திருக்கேன். ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பழகுவாங்க. அந்த பிள்ளைகளை இயேசு கூட நடத்துறதுக்கு அதிக பிரயாசம் எடுப்பாங்க. ஒரு ஐடலான டீச்சர்னு சொல்லலாம். அப்புறம் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் இப்போ ஃபேமிலி ஃபெலோஷிப் லீடராக அவங்கள நான் சந்தித்தேன். அப்போ தினமும் நாங்கள் செகண்ட் சாட்டர்டேஸ் அப்போ காலையில் ப்ரேயர் செய்வோம் ஃபேமிலி ஃபெலோஷிப் லீடர்ஸாக செய்து. அப்போ ரீசெண்ட்லாம் அவங்களோட வெட்டிங் டே நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். அவங்களுக்கு எவ்வளோ வியாதிகள் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தால் கூட அவங்க நம்ம அவங்கள வந்து அக்கா எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க நம்மளை கேட்பாங்க, கிறிஸ்டினா எப்படி இருக்க, ஹஸ்பண்ட் எப்படி இருக்காங்க, பிள்ளைங்க. அது அந்த அவங்களோட அந்த சுபாவம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அதே மாதிரி எவ்வளோ வழிகள் வேதனைகள் இருக்கும் போதும் எங்களோடு சேர்ந்து அந்த ஃபேமிலி ரிட்ரீட் அலுவாக்கு போயிருந்தும் போது வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே டீம் ஃபெலோஷிப்பில் அன்னைக்கு குக்கிங் காம்படிஷன் அப்போ கூட அவங்களால ஒன்றுமே முடியல, நான் போய் பிளட் ஏற்றிட்டு வரணும் குசினான்னு சொன்னாங்க. ஆனால் அவ்வளோ ஃபிசிக்கலாக அவங்க வந்து கஷ்டப்பட்டாலும் ஒரு ஃபேஸில் அந்த இதுவே தெரியாது, நம்மளை உற்சாகம் ஊட்டுவாங்க, எப்படி இருக்கீங்க, அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், நம்மளை வந்து எப்போயுமே அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க. முக்கியமாக சொல்லணும்னா இந்த பைபிள் எக்ஸாம்ஸ், ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் சண்டேயும் நம்மளோட ஃபேமிலி ஃபெலோஷிப் மீட்டிங்க்கு முன்னாடி பைபிள் எக்ஸாம் நடக்கும். அப்பா அக்காவை நான் வந்து டீமோட உட்காந்து ப்ராக்டிஸ் பண்றதை பார்த்துருக்கேன். 4:00 நான் வருவேன் கொஞ்சம் சீக்கிரம், எனக்கு முன்னாடி அவங்க அங்கே இருப்பாங்க. சர்ச்க்குலாம் முடிச்சுட்டு கண்டினியூஸா அங்கேயே உட்காந்து குரூப்போட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ரியலி அதை பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கும், நம்மளால கொஞ்சம் அசௌகரியம் கொஞ்சம் வேதனை இருந்தா நம்ம இதெல்லாம் செய்யவே மாட்டோம். ஆனா அவங்க எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலும் அவங்க ஊழியத்தை ரொம்பவே நல்லா திறன்பட செய்தாங்க. அவங்களோட டீம் பெர்ஃபார்மன்ஸில் கூட நான் பார்த்த விஷயம் என்னென்னா எல்லாரையும் முன்னாடி புஷ் பண்ணி எல்லாரையும் இன்வால்வ் பண்ணுறதுக்கு வச்சாங்க. இங்கே மாத்திரம் இல்லை, சபையார் அவங்க ஃபேமிலி ஃபெலோஷிப் மாத்திரம் இல்லை, அவங்கள ஃபேமிலியில் கூட அவங்களோட சிஸ்டர் பிரதர் எல்லாத்துக்குமே அவங்க ஒரு நல்ல எக்ஸாம்பிளரியாக ஒரு நல்ல ரோல் மாடலாக இருந்திருக்காங்க. அவங்களோட இழந்து தவிக்கிற அவங்க பிள்ளைகளுக்கும் அண்ணனும் நாங்கள் அன்றைக்கி போய் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் என்னால் ஒன்று சொல்ல முடியும், அக்கா இல்லாட்டியும் கூட ஆண்டவர் அவங்களோட இருக்கிறாங்க. நான் என்னோட டாடி என்ன 10 இருக்கும் போது இறந்து போயிட்டாங்க, என்ன ஆண்டவர் வழி நடத்தின மாதிரியே உங்களையும் ஆண்டவர் வழி நடத்துவார். அக்கா வந்து இங்க வேதனை இல்லாம ஆண்டவர் பாதத்துல சந்தோஷமா இளைப்பாட்டு இருக்காங்கன்ற தைரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். சகோதரி ஜோதி அவர்களை குறித்து பேசுவது சற்று துக்கமா இருந்தாலும் அவருடைய சாட்சியுள்ள வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையா இருந்ததுக்காக நான் கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சிறு வயதிலேயே கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு ரட்சிக்கப்பட்டு நல்ல பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று அவருடைய அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையிலே அவதினாய் இருந்து வெகு நாட்கள் அங்கு இருந்தது குறித்து நினைக்கும் போது மிகவும் சந்தோஷம். அவள் இருந்த நாட்களிலே வாலிப வயதிலிருந்து நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி அதிகமாய் கத்தரை துதிப்பதிலும் ஸ்தோத்தரிப்பதிலையும் அவளுடைய நாமத்தை மையப்படுத்துவதையுமா நாங்கள் இருந்தோம். அவள் என்னோடு இருந்த நாட்கள் மிகவும் மகிழ்ச்சியான நாட்கள். குறிப்பாக வாலிப வயதிலே நான் அவளோடு அதிகமாயிருந்திருக்கிறேன், பழகியிருக்கிறேன். அவளுடைய அன்பான புன்னகையும் எப்போதும் சிரித்து கொண்டே இருக்கிற அன்பான அந்த புன்னகை முகமும் அவளுடைய அருமையான வார்த்தைகளும் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். எப்பொழுதுமே கத்தரை பாடி துடித்து கொண்டு ஆண்டவர் மேலே நல்ல ஒரு விசுவாசமும் மகிழ்ச்சியுமாக அவள் இருப்பாள். எப்போதுமே இந்த குரூப்பில் வந்துட்டாலே ஒரு சந்தோஷமாக இருப்போம். தியாகின்னு சொல்லி எங்களை எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி அந்த நேரத்தில் ஒரு கலகலப்பை உண்டாக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாள். நல்ல ஜெபிப்பாள், நல்ல வேதத்தை வாசிப்பாள், நல்ல குரல் வளத்தை கத்தர் அவளுக்கு கொடுத்துருந்தாள். கத்தர் அவளுக்கு கொடுத்துருந்த இந்த தாளந்தின் மூலம் கத்துடைய நாமத்தை அவள் மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தாள். மரண பரியந்தமும் அவளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தாள் என்பதை நினைக்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ப்ரைஸ் தி லார்ட். நான் மோன்சி செல்வராஜ். ஜோதி அக்காவை பற்றி சொல்லணுன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்கள ரொம்ப சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும். நான் அவங்களோட ரொம்ப நெருங்கி பழகியிருக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 முன்னாடி அவங்க எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி எப்படி இருக்கிற, உன் ஹஸ்பண்ட் நர்ஸ் தானே, வேலைக்கு போகிறாரா, கொரோனா வைரஸ்லாம் பரவி இருக்கு, உங்கள் ஊர்லெலாம் நிறைய இருக்குதுன்னு நான் நியூஸ் கேட்டேன். ஸோ நீ எப்படி இருக்கிற, பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, பிள்ளைங்கள்லாம் வெளியே விடாது, நீ வீட்லேயே வச்சுக்கோ, நீயும் வெளியே போகாத, பயப்படாத, நான் உனக்காக ஜோம் பண்ணுறேன், இப்படி நிறைய விஷயங்கள் எனக்கு சொன்னாங்க. உங்கள் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கிறதுனால நான் அவங்கள கேட்டேன், எப்படி இருக்கீங்க, எங்கே இருக்கீங்கன்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, நான் ஐசியூவில் இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு தான் அடிக்கடி வரும், நான் வருவேன் போவேன், என்னை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், இப்போ வேண்டாம், நீங்கள் உடம்பு பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். நான் அந்த ஐசியூவில் இருக்கும் பொழுது கூட அவங்க மற்றவங்க மேலே கரிசனையாக மற்றவங்க மேலே அன்பு கூறுற ஒரு நல்ல இருதயம் அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்க வந்து எப்பயுமே மற்றவங்களையும் வந்து தன்னை போலேயே நேசிப்பாங்க. அப்படி தான் அவங்க என்னையும் நேசித்தாங்க. என்னோடய வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத ஒரு அக்கா தான் ஜோதி அக்கா. அவங்கள நான் ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன். அவங்க நினைவுகள்லேருந்து மீண்டு வர்றது வந்து எனக்கெல்லாம் நிஜமாகவே ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
ஜோதி அவர்கள் சிறு வயது முதற்கொண்டு கர்த்தருக்கு பயந்து அந்த எல்லா தாழ்ந்தர்களையும் கர்த்தருக்காக பயன்படுத்தியவர்கள். நாங்கள் வாலி பைக்கத்தில் இருந்தபோது ஒரு சில சகோதரிகளாக சேர்ந்து நம்முடைய ஆலயத்தில் இரவு முழுவதும் ஜெபித்து வந்தோம். அப்படி எங்களுடன் சேர்ந்து ஜெபித்த சகோதரி ஜோதி அவர்கள். அது மாத்திரமல்ல நல்ல வேத அறிவுடையவர்கள், எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் இன்வால்வாக இருக்கிறவர்கள். வாலிப வயது முடிந்து திருமணம் ஆன பிறகும் ஃபேமிலி ஃபெலோஷிப் வந்தபோது எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் மினிஸ்ட்ரியிலையும் முன்பாக இருந்து எங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தியவர்கள். அது மட்டுமல்லாமல் தேவனுடைய அன்பை உண்மையாய் தன்னுடைய வாழ்க்கையில் பிரதிபலித்தவர்கள் சிஸ்டர் ஜோதி அவர்கள். தன்னுடைய பலவீனத்தை கூட பாராமல் எனக்காக எத்தனையோ முறை விஓ ஆஃபீஸ், ஆர்ஏ ஆஃபீஸ், தாசில்தார் ஆஃபீஸ் என அநேக ஆஃபீஸ்களுக்கு வந்து அந்த அதிகாரிகளிடமெல்லாம் எனக்காக பேசினவர்களே என்னால் ஒரு நாளும் மறந்து போகவே முடியாது. அவளுடைய இழப்பு அவளுடைய குடும்பத்துக்கு மாத்திரமல்ல நம்முடைய சபைக்கும் ஃபேமிலி ஃபெலோஷிப்புக்குமே அது பெரிய இழப்பு தான். கர்த்தர்தாமே அவள் விட்டு சென்ற இடத்தை நிரப்புவாராக. பிரதர் ஜஸ்வின் அவர்களுக்கும் ஜோஷ்வின் கேல்வின் ரெண்டு பேருக்கும் கர்த்தர்தாமே நல்ல ஆறுதலை தந்து அவளை தைரியப்படுத்தி பலப்படுத்துவாராக. சிஸ்டர் ஜோதியை போல நாமும் சாக்கு போக்கு சொல்லாமல் இந்த கடைசி காலத்தில் கர்த்தருக்காக நாம் செயல்பட வேண்டும். ஜோதிகாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப அன்பானவங்க, எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக பழகுவாங்க, அவங்கள எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து கத்துக்குன்னு ரொம்ப வைராகியமாக இருந்தாங்க. லாஸ்ட் இயர் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு நான் அவங்க வீட்டுக்கு அவங்கள பார்க்க போனப்போ அவங்க அப்போ தான் பிளட் போட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. கையில் வந்து வென்ஃப்ளான் கூட எடுக்கவே இல்லை, உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா பைபிள் படிச்சுட்டு அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு அவங்க கத்துக்கு வைராகியமாக இருப்பாங்க. சில டைம் அவங்களோட வந்து நான் பேச சொல்ல நைட்டில் அவங்களால பேசவே முடியாது, அவ்வளோ டல்லாக இருக்கும், அவங்க முடியாமல் பேசுவாங்க. ஆனால் மார்னிங் சர்ச்சுக்கு வந்தாக்கா அவங்க பைபிள் படிக்கிறத பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ கிளியராக அவ்வளோ கனின்னு படிப்பாங்க. அந்த டயர்ட்னஸ்ஸோ எதுவுமே வந்து அவங்க வாய்ஸில் தெரியவே தெரியாது, அந்த மாதிரி இருப்பாங்க. அதே போல் அவங்க வந்து லாஸ்ட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்க அட்மிட் ஆகிற வரையுமே வந்து அவங்க ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஏன்கால் லீவ் எடுக்கலாமே, ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதானே அப்படின்னா பாவமா பிள்ளைங்க எக்ஸாம் டைமு, நான் லீவ் எடுத்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்காக அவங்க உடம்ப கூட அவங்க பார்த்துக்காம அவ்வளோ அக்கறை எடுத்து அவங்களோட வேலையில் வந்து அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடாக இருந்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஃபேமிலி ஃபெலோஷிப்பில் ஜாயின் பண்ணதுக்கு மெயின் ரீசனே வந்து ஜோதி அக்கா தான். அவங்க வந்து சொல்லுவாங்க ஃபேமிலி ஃபெலோஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணுமா ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அவங்க அப்படி சொன்னதுனால நானும் அவரும் வந்துட்டு ஃபேமிலி ஃபெலோஷிப்பில் ஜாயின் பண்ணோம். ஸோ அப்போ தான் வந்துட்டு ஜோதிக்கா கிட்ட சொன்னோம், அக்கா குழந்தைக்காக நாங்கள் ப்ரே பண்ணிகிட்ருக்கோம், நீங்களும் பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்போதுலேருந்து அக்கா எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ப்ரே பண்ணாங்க, சொல்லுவாங்க அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணாக்கா கேப்ரியல் அண்ணா அவங்கள பற்றி விசாரித்தாங்க. ஸோ சர்ச்சில் வந்துட்டு உங்களுக்காக நாங்கள் லீடர்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் ப்ரே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் கன்சீவ் ஆனதுலேருந்து ஒவ்வொரு முறையும் வந்துட்டு அவங்க விசாரிப்பாங்க, செக்அப் பண்ணியாய என்ன சொன்னாங்க டாக்டர், டேப்லெட் எத்தியா. ஸோ இந்த மாதிரி அவ்வளோ அக்கறையாக வந்துட்டு ஒவ்வொரு நாளும் விசாரிப்பாங்க, அது விசாரிப்பாங்க. ஸோ லாஸ்ட் மந்த் வந்துட்டு எனக்கு குழந்தையோட மூமெண்ட் இல்லைன்ட்டு நான் ஐசியூவில் அட்மிட் ஆயிருந்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ஹஸ்பண்ட்க்கு அவங்க ஃபோன் பண்ணி என்னாச்சு என்ன சொன்னாங்க டாக்டர்ட்டு ஒவ்வொரு நாளுமே அவங்க விசாரிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறமா என்கிட்ட பேசினாங்க. ஸோ அவங்க சொன்ன ஒரே விஷயம் வந்துட்டு நான் எனக்கு உடம்பு சரியில்லைம்மா, என்னால் உன்னை வந்து பார்க்க முடியல, இப்போத்துக்கு எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, நான் நல்லா இருந்தேன்னா உனக்கு நான் சமைச்சு கொண்டு வந்து தருவேன், உன்னை வந்து நான் பார்ப்பேன், குழந்தைய பார்க்கணும் அப்படியெல்லாம் அவங்க வந்து பேசுவாங்க. ஏன்னா அப்பவும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு முடியாதுன்னப்போ உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்கக்கா, பரவாயில்ல நீங்கள் வீட்டுக்கு வாங்க நிதானமாக அப்படின்னு சொன்னப்போ அப்போ சொன்னாங்க நான் வருவேம்மா, நான் கண்டிப்பாக நான் ரெபிகாக்கா கூட உன்னை வந்து நான் பார்க்குறேன், வீட்டுக்கு வந்து நான் உன்னை பார்க்குறேன், நீ அதுக்குள்ளே வீட்டுக்கு போயிட்டேனாக்கா நல்லபடியாக நான் வந்து பார்க்குறேன்னு சொன்னாங்க. அப்போ அவங்களும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தப்போ கூட அவங்களோட ஹெல்த்தை பற்றி எதுவுமே அவங்க வந்து எதுவும் ஃபீல் பண்ணதே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அவங்க வந்துட்டு ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு என்னை பற்றி விசாரிச்சுட்டு நீ பார்த்துக்கோ குழந்தைய பார்த்துக்கோன்னு அவ்வளோ அன்பாக அவங்க பேசுவாங்க. ஸோ ஜோதி அக்கா மாதிரி ஒருத்தவங்களை வந்து இதுக்கப்புறம் பார்க்குறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இதுக்கப்புறமா அப்படி ஒருத்தவங்களை பார்ப்போமான்னு தெரியல. ஆனந்த ஜோதி அப்படின்னு அந்த பேர் உள்ள ஜோதி அக்காவை எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் அவங்களுடைய வாழ்க்கையில். ஆனால் அந்த பேர் தான் ஆனந்த ஜோதி. ஆனால் 11 வருஷம் தன்னுடைய வாழ்க்கையில் அவங்க நிறைய போராட்டங்களை அவங்க சந்தித்தாங்க. எவ்வளோ இன்ஜெக்ஷன்ஸு, எவ்வளோ மருந்துகள், எத்தனையோ தடவை எத்தனையோ மணி நேரம் தன்னுடைய வாழ்க்கையை ஹாஸ்பிட்டலில் அவங்க கழிச்சிருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் கூட அவங்க
யார்கிட்டையுமே போய் எனக்கு இப்படிப்பட்ட நிலைமை, ஏன் இந்த உலகத்தில் வாழ்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. அவங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் அந்த முறுமுறுப்புன்ற காரியம் நான் பார்க்கவே முடியல. ஒரு நாளுக்கு நான் எத்தனையோ தடவை அவங்கள நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்குறேன், வீட்டில் பார்த்துருக்குறேன், பலவீனமான சமயத்தில் நிறைய நேரம் ஃபோனில் பேசியிருக்கிறேன். ஆனால் அவங்க ஒரு நாள் கூட தான் வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படி அனுமதிச்சிட்டார் அப்படின்னு சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லை, அவங்க வாழ்க்கையில் ஒரு மல்டி டாஸ்க் பர்சன். அந்த மாதிரி பலவீனத்தை நிமித்தம் அவங்க வாழ்க்கையில் இதை செய்ய முடியாதுன்னு ஒரு நாள் அவங்க சொல்லவே மாட்டாங்க, சொன்னதே கிடையாது. ஜோதி என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட். ஜோதி எனக்கு எப்படி அறிமுகமானான்னா, நம்ம சபையில் வந்து யங் விமன் ஃபெலோஷிப் என்று பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. அந்த யங் விமன் ஃபெலோஷிப் மூலமாக தான் ஜோதி எனக்கு ஃப்ரெண்டானாங்க. கடைசி நிமிடம் வரைக்கும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப், எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கட் ஆகவே இல்லை. நாங்கள் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடர்ந்தோம். அவகிட்ட நான் கற்றுக்கொண்ட சில காரியங்களை நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். எனக்கு ரொம்ப ஜோதிக்கிட்ட பிடிச்சது என்னன்னா, எந்த ஒரு காரியத்தையும் அவகிட்ட சொன்னால் அந்த காரியத்தை தன்னுடைய இருதயத்தில் அவள் வைத்துக்கொள்வான். அது மாத்திரம் இல்லை, அதை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டான். அது மாத்திரம் இல்லை, இன்னொன்று வந்து என்னென்னா, அவள் எல்லாருக்கும் வந்து ஆறுதல் அளிக்கிறவளை. அந்த எந்த வார்த்தை அவள் பேசினாலும் அவளோட வார்த்தைகள் ஆறுதலாக இருந்தது. அது மாத்திரம் இல்லை, அவள் வந்து யாருக்கிட்டையும் சீக்கிரமாக பழகக்கூடியவளாக இருந்தாள். ஷி வாஸ் ஏபிள் டு கனெக்ட் வித் எவ்ரி ஒன். அது மாத்திரம் இல்லை, அவள் வந்து ரொம்ப, அவளோட கான்ஃபிடென்ஸ் தான் நான் ரொம்ப அட்மையர் பண்ணேன். அவளோட கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப, அவள் கர்த்தர் மேலே வைத்த அந்த விஸ்வாசம் இல்லை தைரியம், இதெல்லாம் வந்து யாராலையும் மறுக்க முடியாது. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாள். கடைசி டெத் பெட்டில் கூட நீ எப்படிமா இருக்கேன்னு கேட்கும்போது அவள் சந்தோஷமாக சிரிச்சுன்னு, நான் நல்லா இருக்கேன்க்கா, எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் நல்லா இருக்கேன்னு எப்பவுமே சொல்லுவான். ஸோ இந்த காரியங்கள் எல்லாம் உண்மையாலுமே நான் மறக்க முடியாது. கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டை எனக்கு கொடுத்ததுக்காக நான் கர்த்தரை சோதிக்கிறேன். ஜோதி பற்றி சொல்லணும்னா, ஷீ இஸ் வெரி டேலண்டட் பர்சன். யூத்தில் இருக்கும்போதுன்னு தெரியும். இப்போ யூத்தில் வந்து நிறைய இந்த காம்படிஷன்ஸ் வைப்போம், ப்ரோக்ராம்ஸ் நடத்துவோம், அதில் எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப டேலண்டடான ஒரு நிறைய பேர் இருப்பாங்க. இல்லை, அதில் வந்து ஜோதி நிறைய காம்படிஷன்ஸில் இருப்பாங்க. சாங் ரைட்டிங், பட்டிமன்றம், வில்லுப்பாட்டு எல்லாத்துலேயுமே இருப்பாங்க. ஷீ இஸ் வெரி டேலண்டட், பட் ஷீ இஸ் நாட் ப்ரௌட். மோஸ்ட்லி ரொம்ப டேலண்டட் பீப்புள் வந்து கொஞ்சம் ஸ்கில்டு ஜாஸ்தி இருந்தாங்கன்னா கொஞ்சம் ப்ரௌடாக இருப்பாங்க. ஸோ பட் ஷீ இஸ் நாட் தட் கேரக்டர். அண்ட் ஷீ இஸ் வெரி லவ்விங், எல்லாத்தையும் பேசும்போது ரொம்ப அன்பாக பேசுவாங்க. பட் ஷீ இஸ் நாட் லீனியன்ட், ரொம்ப லவ்விங்காக இருப்பாங்க, பட் ஷீ இஸ் நாட் லீனியன்ட். ஷீ இஸ் வெரி காட் ஃபியரிங். அவங்க ஆண்டவர் ரொம்ப பயபக்தி உள்ள ஒரு சகோதரி, ரொம்ப பயபக்தியாக இருப்பாங்க. ஆனால் அதுக்காக நான் ரொம்ப ஆண்டவரோட ரொம்ப பயபக்தி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டிஃப் நெக்ட் அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க. ஷீ இஸ் வெரி ஃபன், ஃபன் டு பி வித் பர்சன். இட்ஸ் அ வெரி குட் நேச்சர் ஆஃப் ஹர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஃப்ரெண்டாக மட்டும் இல்லை, ஷீ வாஸ் அ லீடர் ஃபார் அஸ். எங்களுக்கு எங்களுக்கு ஒரு குரூப் லீடராக இருந்தாங்க ஃபேமிலி ஃபெலோஷிப்பில். ஷீ வாஸ் அ லீடர், பட் ஷீ வாஸ் ஆல்சோ அ சர்வெண்ட். நாங்கள் எங்கள் லீடர்ஷிப் பதவியில் இருக்கிறதுனால நான் வந்து பெரிய ஆளுன்ட் இல்லாமல் எல்லாத்துலேயும் அவங்க முன்னாடி நின்று கூட இருந்து வேலை செய்வாங்க. ஷீ வாஸ் வெரி சிக்காக இருந்த டைமில் கூட ஊழியத்துக்கெலாம் நம்ம போகிறோம்னு சொன்னால் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இந்த குக்கிங் காம்படிஷன் அது கூட ஷீல் ஆல்சோ ஒர்க் வித் அஸ். ஷீ வில் பி ஆல்வேஸ் வித் அஸ், லைக் அது ஒரு நல்ல ஒரு சுபாவம். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல கேரக்டர்ஸ் அவங்க. ஷீ இஸ் அ வெரி வெரி நைஸ் பர்சன் டு ஆஸ் அ ஃப்ரெண்ட் அண்ட் ஆஸ் அ லீடர். பார்த்தும் பார்க்காமல் போகும் சொந்தங்கள் மத்தியிலையும், ஹாய் பாய் சொல்லிட்டு போகிற ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியிலையும் கையை இறுக பிடித்து கொண்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு விசாரிக்கிற குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் மனம் விட்டு பேசும் பொழுது ஏதோ கடமைக்காய் கேட்கிறவர்கள் மத்தியிலேயும் அவங்களோட தன்னோட சரீர பலவீனத்தையும் பொருட்படுத்தாமல் தன் மருத்துவமனையில் இருக்கிறதே அவங்க காட்டிக்காமல் அரை மணி நேரம் பேசினாலும் அதெல்லாம் பொறுமையாக கேட்டு வேதத்தின்படி ஆலோசனை கொடுத்து அவர்கள் செபிக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய ஒரு அருமையான ஒரு சகோதரி. அது மட்டும் இல்லை, ஏப்ரல் 1st அவர்கள் ஆன்லைன் எக்ஸாம், பைபிள் எக்ஸாம் அவங்க எழுதியிருந்தாங்க. 2nd நாங்கள் கால் பண்ணோம், அக்கா நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டிங்களா, டெஸ்டெல்லாம் எழுதிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டதுக்கு ஏசப்பா கொஞ்சம் பலன் கொடுத்தாரு. அந்த கொஞ்சம் பலனில் நான் எழுந்து நான் மொபைலில் வேதத்தை வாசித்து நான் டெஸ்ட் எழுதிட்டேம்மா, அவ்வளோதான், மற்றபடி நான் நல்லா இருக்கேன். அக்கா எப்படிக்கா இந்த கொஞ்சம் பலன்? ஆமாம், இந்த கொஞ்சம் பலன் ஏசப்பா தான் எனக்கு கொடுத்தாரு
ஆண்டவர் எனக்கு அந்த கொஞ்சம் பலன் எனக்கு கொடுத்தாரு, அதை நான் அவருக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன அந்த காரியம் எனக்கு சாட்டையால் அடித்தது போல இருந்துச்சு. எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ பலவீனங்கள், அவங்களுக்கு எத்தனையோ மெடிக்கல், அவங்களுடைய ட்ரிப்ஸ் ஏற்றுறதும் சரி, பிளட் ஏற்றுறதும் சரி, அவங்களுடைய பலவீனம் எவ்வளோ கடுமையாக இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ஆராதனைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே அவங்க பிளட்டை ஏற்றிட்டு வந்து அந்த சண்டே ஆராதனையில் உட்கார்ற காரியம் எனக்கு ரொம்ப ரொம்ப என்னை உடைத்த ஒரு காரியம். சும்மா ஒரு வயிறு வலி வந்தாலே வீட்டில் படுத்துடுவோம், தலைவலி வந்தாலே வீட்டில் படுத்துடுவோம். ஆனால் அவங்க அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவங்களுடைய இருந்த பெரிய அந்த பலவீனங்கள் மத்தியிலையும் ஆண்டோட சமூகத்தில் வந்து உட்காரணும் என்ற ஒரு காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜோதி அக்காவை வந்து எனக்கு யூத்லேருந்தே ரொம்ப நல்லா தெரியும். ஜோதி அக்கா வந்து எந்த ஒரு ப்ரோக்ராம் எடுத்தாலும் வந்து அதை ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு செய்வாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்க வந்து அவங்க கீழே கொடுத்துருக்குற டீமையுமே எல்லோரும் இன்வால்வ் பண்ணி செய்ய வைப்பாங்க. அப்படியாகி வந்து அக்கா கிட்ட வந்து ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்துச்சு யூத்லேருந்து. விசேஷமாக சொல்லணுன்னா வந்து யூத் ரிட்ரீட்டில் வருஷத்துக்கு ஒரு முறை நாங்கள் ஏலகிரி போவோம். அப்போ போகும்போது 3 days போவோம். ஃபுல் டே செஷன் முடிஞ்சாலும் வந்து இரவில் எங்களை வந்து விசேஷமாக ஜெபத்துலேயும் அபிஷேகத்துலேயும் நடத்துவாங்க அக்கா. அப்படியாக நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து நாங்கள் ஒன்றாக வளர கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்தாங்க. நாங்கள் ஐக்கியமானது எப்போ அப்படின்னு சொல்லணுன்னா வந்து கேபிள் பாஸ்டர் ஃபேமிலி ஃபெலோஷிப்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது லீடர்ஸ் டீம்னு ஒன்று உருவாக்குனாங்க. அப்பொழுது நாங்கள்லாம் சேர்ந்து டீமாக இருக்கவும் பல ஊழியங்கள் செய்யவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினார். விசேஷமாக சொல்லணுன்னா வந்து டீம் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்போம். அப்போது ஒரு முறை 3 teams சேர்ந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலான்னும் போது நாங்கள் ஜோதி அக்கா டீம் சதீஷ் அண்ணா டீம் சேர்ந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அப்படியாகி வந்து த ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் என்ற தலைப்பில் வந்து நாங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கவும் வில்லுப்பாட்டு செய்யவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினார். அதில் வந்து அக்காவோடு சேர்ந்து நாங்கள் பல ஆலோசனைகள் சேர்ந்து செய்து அப்படியாக அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். எந்த ஒரு ஆலோசனை எடுத்தாலும் வந்து அக்கா வந்து தானே எடுக்க மாட்டாங்க, எங்கள் கிட்டலாம் கேட்டு ஆலோசித்து அப்படி தான் வந்து ஒரு டிசிஷனுக்கு வருவாங்க. அப்படியாக எங்களுக்கு பல அனுபவங்கள் உண்டு ஜோதி அக்காவோட. வில்லுப்பாட்டு கூட அக்கா எத்தனையோ பலவீனத்தின் மத்தியிலையும் வந்து அக்கா வந்து அவங்களே ஸ்கிரிப்ட் எழுதி எங்களை ட்ரெயின் பண்ணி எல்லா சிஸ்டர்ஸையும் ஒன்றாய் கூடி அப்படியே அந்த வில்லுப்பாட்டை வந்து ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணவும் ஒரு நல்ல கோஆர்டினேஷனில் அது வெளியே வந்தது. அது மற்றவர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்ததுன்னு கேள்விப்பட்டோம். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அக்காக்குள்ளே பல டேலண்ட்ஸ் உண்டு. அந்த ஒவ்வொரு டேலண்ட்டையும் வந்து அக்கா வந்து கர்த்தருக்குன்னு பயன்படுத்தினாங்க, அதை நாங்கள் பார்த்தோம். அது மாத்திரம் இல்லை, ஃபேமிலி லைஃப்பில் கூட வந்துட்டு அக்கா பிள்ளைகளை வந்துட்டு அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்துனாங்கன்றதை நாங்கள் பார்த்துருக்குறோம். ரீசெண்டாக நாங்கள் பெங்களூர் ரிட்ரீட் கூட்டிகிட்டு போயிருந்தோம் பிள்ளைகள ஜோஷியும் கேள்வியும். அப்போ வந்து அக்கா ஃபோன் பண்ணி ஒவ்வொரு நாளும் விசாரித்தாங்க பிள்ளைங்க எப்படி இருக்காங்க எப்படி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்படியாகி வந்து அக்கா வந்து ஃபேமிலி லைஃப்பில் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்தாங்க. அப்படியாகி ஜெஸ்வின் அண்ணாவும் ஜோதி அக்காவும் வந்து பல காரியங்களில் வந்து எங்களோட நாங்களாம் சேர்ந்து ஊழியம் செய்யவும் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக எனக்கு ஒரு பலவீனம் ஏற்பட்டுச்சு, நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அப்போ அக்கா என்னை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து விசாரித்தாங்க. அது மாத்திரம் இல்லை, நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் கூட அக்கா வந்து வீட்டில் வந்து அக்கா ஜெஸ்வின் அண்ணாவும் ஜோதி அக்காவும் வந்து என்னை விசாரித்தாங்க, எனக்காக ஜோம் பண்ணாங்க. அப்படியாக வந்து நான் கேட்டேன், அக்கா என்னக்கா பலவீனத்தில் நீங்கள் ஏன்க்கா வந்தீங்கன்னு. அக்கா இல்லை எங்களை வந்து பார்க்கணும்னு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படியே அக்கா வந்து எங்கள் மேலே பாராட்டின அன்பு வந்து அளவே இல்லை. அது மாத்திரம் இல்லை, அக்கா வந்து நான் ஒரு அக்கா வந்து யார்கிட்டையுமே கடிஞ்சி பேசி நான் பார்த்ததே கிடையாது. அக்கா எப்போவுமே அன்பாக தான் பேசியிருக்காங்க. நாங்கள் பல வருஷம் வந்து அக்காவுக்கு பலவீனம் இருந்துச்சு, ஆனால் அதன் மத்தியில் அக்கா வந்து ஒரு லிவிங் டெஸ்டிமனியாக தான் வந்து எங்கள் மத்தியில் இருந்தாங்க. நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவோம், அக்கா வந்து ஒரு லிவிங் டெஸ்டிமனி, நாங்கள் ஏதாவது சோர்ந்து போனால் சொல்லுவோம், ஜோதி அக்கா தான் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி நாங்கள் பல நாட்கள் அவங்களை கொண்டு தேற்றல் அடைந்திருக்கிறோம். அதுக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அக்கா வந்து சொல்லணும்னா வந்து அக்கா வந்து ஷி வாஸ் வெரி ஸ்ட்ராங் இன் அ ஃபெய்த்துன்னு சொல்லணும். அப்புறம் வெரி சின்சியர் இன் அ டியூட்டிஸ், வெரி சிம்பிள் அண்ட் ஹம்பிள்னு சொல்லலாம். அக்கா வந்து ஒரு நல்ல லவ்வபிள் கேரக்டர்னு சொல்லலாம். இந்த நாளில் அக்கா நம்ம மத்தியில் இல்லைனாலும் அவங்களோட வாழ்க்கை வந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாகவே இருந்திருக்கு. அது மாத்திரம் இல்லை, அக்கா வந்து இந்த உலகத்தில் ஓடின ஓட்டம் வந்து ஒரு வெற்றிகரமான ஓட்டம்னு நான் விசுவாசிக்கிறேன். தி ஏர்லியஸ்ட் மெமரி of I have of her வந்து ஏலகிரி யூத் கேம்ப்னு தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஐ நியூ அவங்க நம்ம சர்ச்சுக்கு வராங்கன்னு தெரியும், பட் எனக்கு பழக்கம் கிடையாது அவங்கள.
ஏலகிரி யூத் கேம்ப்ல செகண்ட் இயர் நினைக்கிறேன். ஷி கேம் அண்ட் கண்மணி அக்கா வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஜோதி அக்காவை. ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம் அன்னைக்கு நைட்டு. We were talking. I think that started this amazing friendship I had with Jyoti Akka for so many years. And I'm so thankful. Kadavul enoda vaazhkaiyila appadi or friend a kuduthadhukku na romba romba thankful a iruken. She taught me what a great friend is. She was a very genuine friend. There was nothing fake about her friendship. She was always honest about everything. And ரொம்ப அன்பாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க. ஷீ இஸ் அ குட் பர்சன் டு லாஃப் வித். எப்போவுமே சந்தோஷமாக இருப்பாங்க, சிரிச்சுட்டே இருப்பாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்க யூத் குரூப்பில் வந்து வென் ஷி ஜாயின் த யூத் குரூப் அண்ட் ஷீ ஸ்டார்டட் கம்மிங். ஷீ கேவ் அவர் ஆல் 100% கொடுப்பாங்க யூத் குரூப்பில். அது பாடுறதாகட்டும், வெள்ளு பாட்டு பண்ணுறதாகட்டும், ட்ராமா நடிக்கிறதாகட்டும், எக்ஸிபிஷன் பண்ணுறதாகட்டும், ஷீ கேவ் அவர் ஆல். எப்பவுமே ஷீ கேவ் அவர் ஆல் அண்ட் ஷீ வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். நான் அவங்களோட யங்காக இருந்தாலும் யூத் குரூப் நடத்தும் போது எனக்கு ஒரு பேக் போன் மாதிரி இருந்தாங்க ஜோதி அக்கா. அண்ட் ஐ வாஸ் பிளஸ்ட் டு ஹேவ் ஹர் வித் மீ. எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது ஜோதி அக்காவை பற்றி. எங்கள் வீட்டில் மதியானம் சர்ச் முடிச்சுட்டு யூத் குரூப் முடிச்சுட்டு மதியானம் வீட்டில் தான் இருப்பாங்க, எங்களோட தான் சாப்பிடுவாங்க, சாயங்காலம் சர்வீஸ்க்கு இருந்துட்டு தான் போவாங்க. வி ஆல்வேஸ் ஹங் அவுட் டுகெதர், ஷாப்பிங் போயிருக்கோம் ஒன்றா. அண்ட் வி டிட் அ லாட் ஆஃப் திங்ஸ் டுகெதர். அண்ட் ஐ எம் ஸோ பிளஸ்ட் டு ஹேவ் ஹர் அஸ் மை ஃப்ரெண்ட். அண்ட் ஐ ரியலி ரியலி மிஸ் ஹர். கடைசி அந்த வாரம் வந்து நான் ஒரு ஐ திங்க் ஒரு 10 times அவங்கள கால் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ வை ஐ கெப்ட் காலிங் ஹவர் ஸோ மெனி டைம்ஸ். ஒன் டைம் தான் ரொம்ப பேசினேன் நான் அவங்கக்கிட்ட. நான் யூஸ்வலாக வந்து யாருக்கும் ஃபேஸ் டைம் கால் ரொம்ப பண்ண மாட்டேன், வீடியோ கால். பட் அந்த 5 days பிஃபோர் நான் வந்து ஐ டிட் அ வீடியோ கால் வித் ஹர் அண்ட் பேசிகிட்டு இருந்தேன். அவங்க பெட்டில் ஐசியூ பெட்டில் படுத்திருந்தாங்க. And she was talking to me for a long time. And அன்றைக்கி தான் வந்து ஷி வாஸ் லைக் சும்மா எப்போவுமே கேட்பாங்க, இப்போ எல்லோரையும் விசாரிப்பாங்க. என்ன நினச்சேன்னு தெரில, என் பிள்ளைங்கள்ட்ட கொடுத்து பேச சொன்னேன். அண்ட் மை கிட் செட் ஹலோ. அண்ட் ஐ திங்க் தட் வாஸ் த லாஸ்ட் டைம் ஐ ஸ்போக் டு ஹர் நினைக்கிறேன். அண்ட் அன்றைக்கி நைட்டு அவங்க இறக்கிறதுக்கு அன்றைக்கி நைட்டு நான் படுக்க போனேன். ஒரு நைட் ஒரு 1:30 திடீர்னு ஐ ஹேட் திஸ் ட்ரீம். ஒரு ஒரு பெரிய ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கிற ஒரு ஃபீல்டில் ஜோதி அக்காவோட சிரித்த முகம் மாத்திரம் பார்த்தேன். பார்த்துட்டு அப்படியே அந்த முகம் மறையுது அந்த ரோஸ் பெட்டல்ஸ்குள்ளே. ஐ ஜஸ்ட் வோக் அப் இமீடியட்லி. ஐ வோக் அப் அண்ட் ஐ நியூ தட் ஷி வாஸ் கோயிங் டு கோ டு இன் டு ஹர் ரெஸ்ட். அவங்க வந்து ஒரு சந்தோஷமான ஒரு இலைப்பாறுதல்குள்ளே போகிறாங்கன்றது மாத்திரம் எனக்கு தெரிஞ்சது. ஐ திங்க் அது மாத்திரம் நான் பார்க்கலன்னா எனக்கு வந்து I don't think I would be able to get over losing a friend like her. She is an amazing, amazing person and she suffered a lot. Now, one thing kadavulukku na thank pandrathu enna na avlo or amazing person a avanga irundhalum avlo kashtam vandhu she didn't deserve to suffer so much. Sometimes we don't understand why God allows certain things in certain people's lives. But one thing I know, Thranikku mela andavar yarum sodikka mattaru. Avanga vandu, I think that was her limit. I don't think God wanted her to suffer anymore. So he took her into eternal rest. இந்த ஒரு இலை பாருதல் குழாண்டவர் வரை கொண்டு போயிட்டா இருந்தா நான் நினைக்கிறேன். I will truly, truly miss her as a friend. But as a believer, we have a hope that I will see her one day, and when I see her, we will have the best laugh ever. And I cannot wait for that day when I will see her again. நம்மை விட்டு கடந்து சென்ற கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த சிஸ்டர் ஜோதி அக்காவுக்காக இந்த வேளையில் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்களை குறித்து ஒரு சில வார்த்தைகளை பேசும்படியாய் நான் விரும்புகின்றேன். அவர்களை குறித்து நான் யோசிக்கும் போது அவர்கள் கர்த்தரை நேசித்தார்கள், அவருடைய சபையை நேசித்தார்கள், கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த அருமையான குடும்பத்தை நேசித்தார்கள் என்று தான் எனக்கு யோசிக்க தோன்றுகின்றது. அவர்களை பற்றி நினைக்கும் போது அவருடைய அன்பு தான் எனக்கு மிக அதிகமாக நினைவு வருகின்றது. ஆவடி சபையில் நான் இருந்த நாட்களிலே யூத் ஃபெலோஷிப்பை நான் நடத்தி கொண்டிருந்த போது நான்
வாலிப சகோதரர்களுக்கு நான் நடத்தி கொண்டிருந்தேன். என்னுடைய தங்கை ஏஞ்சல் பெண்களுக்காக, வாலிப பெண்களுக்காக அவள் அந்த பிரிவை நடத்தி கொண்டிருந்தாள். அவளோடு கூட மிக உறுதுணையாக ஜோதி அக்கா வந்து ஏஞ்சலுக்கு மிக ஒரு பெரிய வலிமையான ஒரு சப்போர்ட்டாக இருந்தார்கள். அந்த நாட்களிலே வாலிபர்களை கர்த்தருக்குள்ளே வழிநடத்துகின்ற ஒரு பணியில் நாங்கள் இருந்தபோது உண்மையாகவே வாலிப பிள்ளைகளை நேசித்து அவர்களை ஊக்குவித்து அவர்களை வளர்ச்சியின் பாதையில் நடத்தினதை நான் இன்றைக்கு நினைவு கூறுகின்றேன். அந்த நாளிலிருந்து அவர்களுடைய வாழ்க்கையின் கடைசி நாள் வரைக்குமாக அநேகரை அவர் நேசித்தார்கள் என்பது தான் நான் உறுதியாக சொல்ல முடியும். அவ்வப்போது நான் ஆவடிக்கு வரும்போதும் அவர்களை பார்க்க நான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதும், மற்றபடி கப்பல்ஸ் மீட்டிங்கில் ஆவடியில் ஒரு சில ரிட்ரீட்ஸில் நான் கலந்து கொள்ளும் போதும் அப்பொழுது அவர்களையும் அவர்களுடைய கணவர் பிள்ளைகளையும் நான் பார்க்க எனக்கு நேரம் கிடைத்தது. அந்த நேரத்திலும் அவர்கள் மாறாத அதே ஒரு குணத்தோடு இருந்தார்கள் என்பது ஒரு ஆச்சரியமான காரியம். விசேஷமாக அவர்களுடைய சரீரம் அதிகமாய் பாதிக்கப்பட்ட நிலைமையில் கூட அவர்கள் சொன்னால்தான் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் இருக்கிறது என்று தெரியும். அவர்கள் சொல்லாவிட்டால் அது ஒன்றுமே இல்லாதது போல தெரியும். ஏன்னு சொன்னால் அவங்க அதை காட்டிக்கொள்ள மாட்டாங்க, அதை குறித்து ஒரு பெரிய விதத்திலே அவர்கள் அதை முக்கியப்படுத்த மாட்டாங்க. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. கர்த்தருக்குள்ளே மிகுந்த தைரியமாக ஸ்ட்ராங்காக இருந்தாங்க என்பது நம்ம எல்லாரும் பாராட்ட வேண்டிய, பின்பற்ற வேண்டிய ஒரு காரியம் என்று நான் உண்மையாக விசுவாசிக்கின்றேன். இப்பொழுதும் வருத்தமாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை தம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்த்திருக்கின்றார். அவர்கள் கடைசி வரைக்கும் விசுவாச போராட்டத்தில் நிலைத்திருந்து விசுவாச ஓட்டத்தை வெற்றிகரமாய் முடித்தார்கள் என்று கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். மகிழ்ச்சி உண்டாகட்டும். எங்களுக்கு 2001 திருமணம் நடந்தது. கடந்த 18 ஆண்டவர் எங்களை அற்புதமாய் வழிநடத்தினார். ஜோதி குறித்து நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அநேக காரியங்கள் இருக்கிறது. இதனால் ஒரு சில காரியங்களை அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் பற்றி நான் சொல்கிறேன். அவங்க அதிகாலையில் எவ்ரி சண்டே அதிகாலையில் எழுந்துப்பாங்க, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பார்ப்பாங்க. என்னதான் வலிமையில் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் சர்வீஸ் அழைத்துக்கு வந்துப்பாங்க. அவர்கள் எங்கள் மீதும் 2 மீதும் ரொம்ப அன்புள்ளவர்களாக இருந்தாங்க. அது மாத்திரமல்ல ஸ்கூல் பிள்ளைகள் மீதும் அளவுற்ற அன்புடையவர்களாக இருந்தாங்க. ஸ்கூல் பிள்ளைகளுக்கு உதவி செய்தல் நல்ல அதிகமாக தாராளமாக உதவி செஞ்சாங்க. மற்ற காரியங்கள் எல்லாத்துலேயும் எவ்வளோ முடியுமோ உதவி பண்ண முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருந்தாங்க. கர்த்தருடைய பெரிய கிருபை நிச்சயமாக சொல்லுவேன். ஆண்டவர் அவங்களை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தினார். டாக்டர் அந்த கடைசியாக டாக்டர் பார்த்து டாக்டர் சொன்னார், என்னுடைய 50 சர்வீஸில் இந்த மாதிரி இந்த ஏ பிளாஸ்டிக் அனிமியாவில் 11 இருந்தது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கடவுள் தான் ஒரு நாள் பாதுகாத்திருக்காருன்னு சொன்னார். ஒரு சில நாங்கள் டெய்லி சில நாட்களில் நாங்கள் பிளட்டு போடும்பொழுதுலாம் அந்த டாக்டர் பார்த்து சொல்லுவார், இந்த பிளட் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இந்த பிளட் ரிப்போர்ட்டுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமே இல்லைங்களே அப்படின்னு வரேன். அப்படி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவர்களை பாதுகாத்தாங்க. கர்த்தருடைய பெரிய கிருபை. யூத் ஃபெலோஷிப் காரியங்களை குறித்து அநேக முறை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. உண்மையாகவே ஆண்டவர் பிறகு ஃபேமிலி ஃபெலோஷிப்பை கர்த்தர் கொடுத்து பாஸ்டர் கேப்ரியல் மூலமாக நாங்கள் கடைசி ஹாஸ்பிட்டல் இருக்கும்பொழுது கூட அநேக லீடர்ஸ் வந்து எங்களை தீற்றுபடியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை அந்த நாளிலே செய்தார். கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பெரிய கிருபை எங்களை மட்டுமாய் தாங்கி வழிநடத்தினது. பிள்ளைகளுக்காகவும் எனக்காகவும் உடைய தனிச்சபங்களிலே சிபிக்கும்படியாய் உங்களை அன்பாய் இயேசுவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறேன். இந்த சாட்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. அன்பான மகள் ஜோதியை குறித்து சில வார்த்தைகள் பேசும்படியாக கேட்டுக்கொண்டார்கள்.
அவள் எங்களுடைய சபையினுடைய ஃபேமிலி ஃபெல்லோஷிப்பிலே ஒரு குரூப்புக்கு அவள் லீடராக இருந்து அவளும் அவளுடைய புருஷன் ஜெஸ்வின் அவர்களும் இந்த ஜபக்குழுவை அவர்கள் நடத்தினார்கள். அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என்னை பொறுத்தவரையில் ஜோதி அவள் மறித்து விட்டாள் என்று என்னால் இன்னும் கூட கிரகிக்க முடியவில்லை. அவள் மறித்தும் பேசுகிறாள், மறித்தும் வாழ்கிறாள். அவள் சிறு வயதிலேயே எங்களோடு அதிகமாக இந்த ஊழியத்தில் ரொம்ப தொடர்பில் இருந்தவள். விசேஷமாக என்னுடைய மகள் ஏஞ்சலின் வாலிப பிள்ளையாக இருக்கும்போது வாலிபர்களாக அவர்கள் சேர்ந்து செய்த பணியை நான் பார்த்திருக்கிறேன். வாலிபர்களாக இருக்கும் பொழுது அந்த வாலிப எங்களுடைய யூத் ஃபெல்லோஷிப்பில் ரொம்ப கஷ்டப்பட்ட பிள்ளைகள், வறுமையிலே வாடுகிறவர்கள், அவர்களை அறிந்து வைத்து அவர்கள் ரெண்டு பேரும் செய்த உதவிகளை மறக்க முடியாது. அந்த நாட்களிலே யூத் மீட்டிங்கை அந்த வாலிக பிள்ளை கன்னியர்களை பலப்படுத்தினதில் ஜோதிக்கு பெரிய பங்கு இருக்கிறது. அவள் திருமணமாகி போன பிறகுதான் அவள் ஒரு குடும்பமாக வந்த பிறகு வாலிபர் மத்தியிலே அவள் தொடர்பில்லாமல் போனாலும் குடும்பங்கள் மத்தியிலே மற்றவர்களை விசாரித்து செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறதுக்கு ஒரு ரகசியமாக அவள் செயல்பட்டாள். நாங்கள் யாரும் எதிர்பாராத விதத்திலே எதிர்பாராத வியாதி அவளை தாக்கின போது அவள் இந்த சிறு வயதிலேயே தன்னுடைய ஓட்டத்தை முடித்து விடுவாள் என்று யாரும் நினைக்கவில்லை. ஆனால் வாழ்ந்த காலங்கள் கொஞ்ச காலங்களாக இருந்தாலும் அவளுடைய பெயர் ஜோதி. அவர் ஜோதியாகவே வாழ்ந்து விட்டு ஜோதியாய் முடிந்து விட்டாள் என்று சொல்வதை பார்க்கலும் அவள் அநேகருடைய ஜோதியை ஏற்றி வைத்து இன்றைக்கும் ஜோதியாய் நிலைத்திருக்கிறாள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவள் வியாதிப்பட்ட காலங்களிலே ஒரு நாளும் அவள் வியாதியிலே இவ்வளவு கஷ்டப்பட்டு வருவாள். நானே மிகுந்த வேதனையோடு அவளை நெருங்கினாலும் அவள் சிரித்து கொண்டே, அங்கிள் எப்படி இருக்கிறீங்க, நான் நல்லா இருக்கேன் அங்கிள். ஒரு நாளும் அவள் முறுமுறுத்த செயல்களை நான் பார்த்ததே இல்லை. இவ்வளவு கடுமையான வியாதியிலும் அவ்வளோ சந்தோஷமாக கடைசி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே வந்து தன்னோட உயர்ந்த சத்தத்தை உயர்த்தி வேத வசனங்களை சொல்லும்போது அவ்வளவு தெளிவாக வாசித்து சந்தோஷமாய் தன்னுடைய வியாதியிலே கர்த்தரை மகிமைப்படுத்தின ஒரு அருமையான பெண். குடும்பத்துக்கும் தன்னுடைய வீட்டுக்கும் சபைக்கும் அவள் கையிலே தேவன் கொடுத்த உத்தரவாதங்களுக்கும் கடைசி வரைக்கும் உண்மையாய் ஜீவித்து ஒரு சாட்சியாக அவள் தேவராஜ்யத்தில் அவள் பிரவேசிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். உண்மையாகவே ஜெஸ்வினும் பிள்ளைகளும் பாக்கியம் பெற்றவர்கள். ஆனால் ஏனோ அவர்களுக்கு அவளை அனுபவிக்க அதே காலங்கள் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அவள் வாழ்ந்த வாழ்க்கையை அவர்கள் நினைத்து ஜீவகாலம் முழுவதும் ஆறுதல் அடைந்து கர்த்தருக்கு ஸ்தோத்தரித்து அவள் ஏற்றி வைத்து விட்டு போயிருக்கிற அந்த தீபத்தை பின்தொடர்ந்து அவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இந்த குடும்பம் மாறும் என்று நம்பி நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சபைக்கு ஒரு பெரிய இழப்பு தான், அவளுடைய ஜெபம் ஒரு பெரிய இழப்பு,
அவளுடைய சிரித்த பண்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பெரிய இழப்பு. ஆனாலும் அவள் ஒரு ஜோதி கடந்து போனாலும் அநேக ஜோதிகளை உருவாக்கி விட்டு போயிருக்கிறாள். என் நம்பி ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஸ்ரீமாக ஜெஸ்வினையும் பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்து கர்த்தர் தேவ கிருபை அவளை அளவில்லாமல் தந்து அவள் நிறைவேற்ற வேண்டிய கிரியைகளை பூரணமாய் நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்வாராக என்று சொல்லி நான் முடிக்கிறேன். அவள் மரித்தும் பேசுகிறது போல கர்த்தரை அறிந்த மற்ற பிள்ளைகளும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையை ஒரு மாதிரியாய் வைத்து வாழ நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராக. ஆமென்.